Now I invite Srimad Swami Samahitananda Maharaj to deliver Jayanthi address and inaugural address. Om Guru Brahma Guru Vishnu Guru Devo Maheshwara Guru Sakshat Parabrahma Tasmai Sri Gurave Namaha Om Sthapakaya Dharmasya Sarva Dharma Swarupine Avatara Varishthaya Ramakrishnaya Te Namaha Om Gadagne Dahika Shakti Ramakrishne Siddhaya Sarva Vidya Swarupantam Sharavam Pranamamyaham நமது கல்லூரியின் முதல்வர் மற்ற துறை தலைவர்கள், பேராசிரியர் பெருமக்கள், ஊழியர்கள், மாணவ சகோதரர்கள் அனைவருக்கும் எனக்கு அன்பான காலை. அன்பான மாணவர்களே, இன்றைக்கு நாம் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி கொண்டாடி வருகிறோம். ஸ்ரீமத் சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் என்று அழைக்கப்படுகின்ற பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணருடைய சன்னியாச சீடர்கள் 16 பேரில் ஒருவரை இன்றைக்கு அவர் பிறந்த தினத்தை கொண்டாடினோம். நமது கல்லூரி உருவாவதற்கு ஒரு அடித்தளமாக ஒரு ஆதாரமான இருந்தவர் ராமகிருஷ்ணானந்தர். அந்த வகையிலே நாம் எல்லாம் இன்றைக்கு இந்த கல்லூரியிலே படிப்பதற்கு அவர் ஒரு முக்கியமான காரணம் என்பதால் நிறுவனராகிய அவரை நாம் இன்றைக்கு வழிபடுகிறோம். மாணவர்களே, வாழ்க்கையில் நாம் பல பேரை சந்திக்கிறோம், தினசரி பல பேர் கூட பழகிறோம். நிறைய பேர் நம் வாழ்க்கையிலே வந்து போய்கிட்டு இருக்கார். ஆனால் சில பேரை தான் நாம் வணங்கவும் வழிபடவும் செய்யணும். நம் வாழ்க்கையில் துன்பங்கள் எல்லாம் வருகின்ற சமயத்தில் நமக்கு யார் ஒரு வழிகாட்டியாக இருப்பார்களோ அவர்களுக்கு இடத்திலே நமக்கு பெரிய மதிப்பு. எத்தனையோ மனிதர்களை நாம் பார்த்தாலும் எல்லார் மேலேயும் நாம் மதிப்பு வைத்திருக்க முடியாது, எல்லாரையும் நாம் வழிகாட்டியாக கொள்ள முடியாது. ஆனால் சில பேர் அதற்கு தகுந்தார் போல இருப்பார். அந்த வகையிலே ராமகிருஷ்ணானந்தர் சென்னையிலே வாழ்ந்த காலத்தில் பல பேருக்கு வழிகாட்டியாக இருந்தார். அவரிடம் வழிகாட்டுதலை பெற்றவர்கள் இந்த சமுதாயத்திலே பெரிய மாற்றங்களை செய்தார். அதனாலே அவர் வணங்க தகுந்தவர். அத்தகைய மகானுடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடியிருக்கிறோம். இந்த நல்ல நாளிலே பாரம்பரியமும் பெருமையும் பண்பாடும் மிக்க நம் கல்லூரியில் படிக்கின்ற மாணவ செல்வங்களாகிய நீங்கள் எல்லாம் இந்த படிப்பை நல்ல முறையிலே முடித்து உங்களுடைய முயற்சியினாலும் இறைவனுடைய அருளாலும் நல்ல வேலைகளை அமர்ந்து உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் இந்த நாட்டுக்கும் பயனுள்ள ஒரு நல்ல மனிதர்களாக வாழ வேண்டும் என்று இறைவனிடம் முதலிலே பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அன்பான மாணவர்களே, பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் வங்காளத்திலே பிறந்தார். சிறுவயதிலிருந்தே அவருக்கு ஒரு எண்ணம், நமது நாட்டிலே இத்தனை கோயில்கள் இருக்கின்றனவே, இத்தனை ஆன்மீக புத்தகங்கள் இருக்கின்றனவே, இத்தனை வழிபாட்டு முறைகள் இருக்கின்றனவே, அப்போ கடவுள் என்று யாராவது ஒருவர் இருக்கிறாரா, அவரை பார்க்க முடியுமா அப்படின்னு நினைத்தார். அதற்கு தகுந்தார் போல அவர் ஆன்மீக பயிற்சிகளை எல்லாம் செய்தார், இறைவனுடைய காட்சியை பெற்றார். இந்து மதத்திலே இருக்கின்ற எல்லா கடவுளுடைய காட்சியையும் பெறுகின்றார். அதே போல கிறிஸ்துவ மதத்திலே இருக்கின்ற கடவுள் அனுபவத்தையும் பெறுகின்றார். இஸ்லாம் மதத்தில் இருக்கின்ற கடவுள் அனுபவத்தையும் பெறுகின்றார். இப்படியெல்லாம் அவர் பெற்றுவிட்டு சொல்லுகின்றார், இறைவன் இருப்பது உண்மை, இறைவனை நாம் பார்க்க முடியும், நமது முயற்சியினால் இறைவனை நாம் பார்க்கலாம் என்று சொல்லுகின்றார். அந்த சமயத்திலே அவருடைய வாழ்க்கையினாலே கவரப்பட்ட பல பேர் அவரிடத்திலே சீடர்களாக செல்கிறார்கள். அப்படி செல்கின்ற முக்கியமான சில பேர், ஒரு 16 பேர் இன்றைக்கு நாம் இங்கே
நமது வழிபாட்டு கூடத்திலே பார்க்கின்ற 16 பேர் அவரிடத்திலே மிகவும் நெருக்கமாக இருக்கின்றார்கள். பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணருடைய மறைவுக்கு பின்னால் அவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து எந்த கொள்கைக்காக ராமகிருஷ்ணர் வாழ்ந்தாரோ அதற்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பது என்று முடிவு செய்கிறார்கள். அவர்களுடைய தலைவர் நரேந்திரர் என்று அழைக்கப்படுகின்ற சுவாமி விவேகானந்தர். ஒரு நாள் அவர்கள் எல்லாம் இரவிலே தீ மூட்டி அதற்கு அருகிலே அமர்ந்து நடுநேரம் தியானம் செய்து கொண்டு இந்த உலகத்தினுடைய நன்மைக்காக பல பேருடைய நன்மைக்காக நாம் நமது வாழ்க்கையை பூரணமாக தியாகம் செய்வோம், சுயநலம் இல்லாமல் வாழ்ந்து இந்த நாட்டுக்கு தொண்டாற்றுவோம் என்று முடிவு செய்கிறார். அப்படிப்பட்ட 16 பேரில் சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் ஒருவர். அதன் பிறகு சுவாமி விவேகானந்தர் அமெரிக்கா செல்கிறார். அங்கே நமது பாரத நாட்டினுடைய பழம்பெருமை எல்லாம் சொல்லி, பாரத நாட்டினுடைய பண்பாட்டு சிறப்பை எல்லாம் எடுத்து சொல்லி மீண்டும் இந்தியாவுக்கு திரும்பி வருகிறார். பாம்பன் ராமேஸ்வரத்துக்கு அருகிலே இருக்கிடத்தில் இறங்கி அங்கிருந்து நமது சென்னைக்கு வருகிறார். சென்னையிலே தற்போது விவேகானந்தர் இல்லம் அமைந்திருக்கிற அந்த கட்டிடத்திலே 9 நாட்கள் தங்கியிருக்கிறார். பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு கல்கத்தா போகிறார். அந்த சமயத்தில் இங்கே சென்னையில் இருக்கின்ற நண்பர்கள் எல்லாம் இந்த இடத்துல இருந்து ராமகிருஷ்ணனுடைய கருத்துக்களை பரப்புவதற்கு ஒருவரை நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் என்று சுவாமி விவேகானந்தரிடம் கேட்டாங்க. அதற்கு தகுந்தாற்போல் கல்கத்தா சென்றவுடன் சசி மகாராஜ் என்று அன்போடு அழைக்கப்படுகின்ற சுவாமி ராமகிருஷ்ணானந்தரை சுவாமி விவேகானந்தர் இங்கே அனுப்பினார். அவர் இங்கே வந்து சேர்ந்தார். வந்து முதலிலே அந்த ஐஸ் ஹவுஸ் என்று சொல்லப்படுகின்ற விவேகானந்தர் இல்லத்திலே சில மாதங்கள் தங்கிவிட்டு ராமகிருஷ்ண மடம் தற்போது அமைந்திருக்கின்ற இந்த மயிலாப்பூரில் அங்கே குடியேறியிருந்தார். அங்கிருந்து ஏறக்குறைய 14 ஆண்டுகளுக்கு மேலாக சேவை செய்து வருகின்றார். எந்த மாதிரி சேவை செய்தார், எப்படி இந்த சமுதாயத்திலே அவரால் ஒரு மாற்றம் ஏற்படுத்த முடிந்தது என்பது தான் நமக்கு தேவையான விஷயம். அவர் முக்கியமான ஒரு காரியத்தை செய்தார். தன்னிடத்திலே வருபவர்களுக்கெல்லாம் உண்மையான ஆன்மீகம் என்ன என்பதை சொல்லிக் கொடுத்தார். அன்பான மாணவர்களே, தற்போது ஆன்மீகம் அப்படின்னு சொன்னால் கோயிலுக்கு போகிறது, ஏதோ பாலாபிஷேகம் பண்ணுறது, பூஜையெல்லாம் செய்கிறது, நெத்தியில் திருநீரோ திருநாமமோ எடுத்துக்கொள்வது, ருத்ராட்ச மாலையோ போட்டுக்கொள்வது, இவ்வளவுதான் ஆன்மீகம் என்று தான் பொதுவாக நிலை இருந்தது. சுவாமி ராமகிருஷ்ணானந்தரிடம் சென்ற அன்பர்கள் எல்லாம் ஆன்மீகத்திற்கு புது விளக்கத்தை கண்டுபிடித்தார். சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவிலிருந்து திரும்பி வந்த பின்னால் ராமேஸ்வரம் கோயிலிலே ஒரு சொற்பொழி வாங்குகிறார். அதில் அவர் சொல்லுகின்றார், ஒரு தோட்டம் இருக்கிறது, அந்த தோட்டத்திற்கு ஒரு எஜமானன் இருக்கிறார், அதில் 2 தொழிலாளர்கள் வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள் தோட்டக்காரர்கள். ஒரு தோட்டக்காரன் எப்பொழுதெல்லாம் முதலாளி வர்றாரோ அவருக்கு ஒரு கூழக்கும்பிடு போட்டுட்டு அவரை அளவுக்கு அதிகமாக புகழ்ந்து விட்டு அந்த முதலாளி போன உடனே படுத்து தூங்கிடுவார். இன்னொரு தொழிலாளி முதலாளி வந்ததையே கண்டுகொள்ளாமல் அந்த தோட்டத்தை பராமரிப்பதிலும் அதில் விளைகின்ற பழங்களை எல்லாம் நல்ல முறையில் விற்று அந்த பணத்தை முதலாளிகள் கொண்டு போய் கொடுப்பதிலும் இப்படி அந்த முதலாளியினுடைய தோட்டத்தை நல்ல முறையிலே கவனித்து வருகின்றார். இப்படி இருக்கும் பொழுது அந்த முதலாளிக்கு யாரை பிடிக்கும் என்று சுவாமி விவேகானந்தர் நிச்சயமாக தன்னை புகழ்ந்து விட்டு தனது தோட்டத்தை புறக்கணிக்கின்ற அந்த தொழிலாளியை பிடிக்காது. அதே சமயத்தில் என்ன பார்க்கலினாலும் பரவாயில்ல, நமது தோட்டத்தை நல்லா பராமரிக்கிறான்னு சொல்லி அந்த தொழிலாளி மேலே பிரியம் அதிகமாக இருக்கும். அதுபோல இந்த உலகமானது இறைவனுடைய தோட்டம், இறைவன் இந்த தோட்டத்திற்கு முதலாளி. இங்கே யாரெல்லாம் வெறுமனே இறைவனை பல்வேறு விதமான ஸ்தோத்திரங்களால் புகழ்ந்துட்டு அவருக்கு நிறைய பாலாபிஷேகமும் தேனு சேவம் செய்துவிட்டு அவருடைய தோட்டமாகிய இந்த உலகத்தை, அதாவது இதிலே கஷ்டப்படுகின்றவர்களை துன்பப்படுகின்ற மனிதர்களை எல்லாம் புறக்கணிக்கிறார்களோ அவரை சிவபெருமான் விரும்ப மாட்டார். அதற்கு பதிலாக சிவனை வணங்காவிட்டாலும் சரி அவருடைய தோட்டமாகி இந்த பாதிக்கப்பட்டவர்களை, பின்தங்கியவர்களை, தாழ்த்தப்பட்டவர்களை, ஏழைகளை, வறுமையில் வாடுபவர்களை யாரெல்லாம் தெய்வமாக நினைத்து அவர்களுக்கு தொண்டு புரிகின்றார்களோ அவரைத்தான் சிவபெருமான் விரும்புவார்.
இந்த வகையில் சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் தன்னிடம் வருகின்ற நண்பர்களிடத்தில் தற்போதைய தேவை இறைவன் ஒவ்வொரு உயிரிலும் இருக்கிறார், அந்த உயிர்களுக்கு சேவை செய்வது தான் இறைவனுக்கு செய்கின்ற தொண்டு என்று சொல்லிக் கொடுத்து நல்ல நல்ல மனிதர்களை எல்லாம் உருவாக்கினார். அப்படிப்பட்ட உருவாக்கப்பட்ட மனிதர்களால் உருவாக்கப்பட்ட நிறுவனம் தான் அருகிலே இருக்கின்ற ராமகிருஷ்ண மிஷன் மாணவர்களிடம் ஏற்கனவே 700 மாணவர்களுக்கு மேல் ஆதரவு இல்லாத மாணவர்கள், தாயை இழந்து தந்தை இழந்த மாணவர்களுக்கெல்லாம் இலவசமாக நான் படிப்பு சொல்லிக் கொடுக்கிறேன். அதே போன்று நமது கல்லூரி, உருளே பல கல்லூரிகள் இருந்தாலும் நமது கல்லூரிக்கு என்று ஒரு பெரிய பாரம்பரியம், எவ்வளவோ கல்லூரிகள் இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய பெருமை உண்டு. அது இப்போ அளவுக்கு அதிகமாக கல்லூரிகள் வந்ததுனால நமக்கு பெருமை அவ்வளவா தெரியல. ஆனால் அந்த காலத்தில் கேட்டால் விவேகானந்தா கல்லூரினா மிகச்சிறந்த பண்பாளர்களை, மிகச்சிறந்த திறமைசாலிகளை, மிக மிக உன்னதமான மனிதர்களை எல்லாம் உருவாக்கியது நமக்கு கல்லூரி. அப்படி இப்போ பஜனை நம்ம பசங்கள்லாம் பஜனை பாடினாங்க, எல்லாம் கேட்டோம் எவ்வளோ இனிமையாக பண்ணாங்க. இதெல்லாம் வேற எந்த கல்லூரியிலையாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தா, வேற கல்லூரிகளில் பஜனையே வேற மாதிரி இருக்கும் இல்லையா. இங்கே நம்ம பஜனை மாணவர்கள் தூய வெண்ணிற ஆடை அணிந்து இறைவனை வணங்கி பாடுறாங்க. நீங்கள்லாம் தெரிந்தோ தெரியாமலோ விரும்பியோ விரும்பாமலோ உட்காந்துருக்குறீங்க பொறுமையாக, வேற கல்லூரியில் இப்படி உட்கார வைக்க முடியுமா யாரையாவது? முடியாது. ஆசிரியர் பெருமக்களே உட்கார மாட்டாங்க, நமது ஆசிரியர்கள் எல்லாம் அப்படி இருந்து ஒரு வழிகாட்டி போட்டுருக்க இந்த பெருமை மிகு இந்த கல்லூரியெல்லாம் உருவாக்குவதற்கு பாடுபட்டு இது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவதாக சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் நல்ல நல்ல புத்தகங்களை எல்லாம் வெளியிடுவதற்கு ஏற்பாடு செய்யும். நீங்கள்லாம் சில பேர் ராமகிருஷ்ண மடத்துக்கு சென்றிருப்பீர்கள், அங்கே ஆன்மீக புத்தகங்கள்லாம் விற்பனை. ஆன்மீகம்னா ஏதோ கதை கட்டுறது அப்படிலாம் இல்லாமல் எந்த ஒரு புத்தகத்தின் மூலம் மனிதனிடத்திலே மாற்றம் ஏற்படுகின்றதோ அந்த மாதிரி புத்தகங்களை எல்லாம் வெளியிடுகிறார்கள். இதற்கு அவர் ஆதாரபுரஷராக இருந்து இந்த வேலையை செய்தார். அதற்கப்புறம் இதெல்லாம் நான் சொல்றது 1900 வருடத்தில் நடந்தது. தமிழ்நாட்டில் பெண்கள் எல்லாம் படிக்க முடியாத நிலை இருந்தது. பெண் குழந்தைகள்லாம் படிப்புங்கிறது இருக்க உங்க ஊர்லேயே பார்த்தீங்கன்னா பெண்கள் எல்லாம் இப்போதான் படிக்கிறது வெளியில் வந்திருப்பாங்க. ஆனால் சுவாமிஜி அந்த காலத்திலேயே பெண்களுக்கு ஒரு பள்ளி அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய உண்டி எடுத்துக்கொள்கிற மரத்தில் ஆனது, அதை கையால் பிடித்து கொண்டு ஒரு ஒரு வீதியாக போய் பெண் குழந்தைகளுக்கு கல்விக்கு செலவுக்கு பணம் கொடுக்க பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு அப்படின்னு அவரும் சில தொண்டர்களும் ஒரு ஒரு வீதியாக போய் பணம் கலெக்ட் பண்ணி அந்த உண்டியல் மூல வசூலான பணத்தை வச்சு இப்போ மின்ட் ஸ்ட்ரீட்டில் தேசிய பெண்கள் உயர்நிலை பள்ளின்னு ஒன்று அதை கட்டினார். இதெல்லாம் நாம் நினைக்கும் போது இதெல்லாம் பள்ளிக்கூடம் கட்டுறது என்ன பெரிய வேலையாக நாம் நினைப்போம். ஆனால் நம்ம வாழ்க்கையோடு ஒப்பிடும் பொழுது நம்மால் ஒரு சிறு செயலை கூட செய்கிறதுக்கு எவ்வளவு பாடுபட வேண்டியிருக்கு. முக்கியமாக பொதுவான ஒரு விஷயம் அப்படிங்கும்போது நம்ம எந்த அளவுக்கு நமது முயற்சி இருக்குன்னு நமக்கு தெரியும். அந்த வகையில் அந்த காலத்திலேயே அந்த அளப்பரிய சாதனையை நிகழ்த்தினார் ராமகிருஷ்ணன். அதற்கடுத்தது முக்கியமாக ஒன்று நமது சங்கத்தில் சங்க ஜனனி என்று நம்ம அன்னை சாரதையை குறிப்பிடுவோம். இந்த சங்கத்தினுடைய அடிநாதமாக இருந்து நம்ம எல்லாம் காத்து வருகின்ற அருள் தாய் காளியினுடைய அவதாரம் அன்னை சாரதா. அவரை வங்காளத்திலிருந்து தமிழகத்துக்கு அழைத்து வந்து சென்னைக்கும் மதுரை ராமேஸ்வரம் போன்ற இடங்களுக்கு எல்லாம் அழைத்து போகிறார். அவருடைய அருள் நமக்கெல்லாம் கிடைக்கும்படி அன்றைக்கே செய்தவர் ராமகிருஷ்ணானந்தர். அவருடைய பெரும் முயற்சியால் தான் அது நடக்குது. அதே போல் நமது மடத்திலே சுவாமி விவேகானந்தருக்கு அடுத்தபடியாக பரமஹம்ச ராமகிருஷ்ணனுடைய மானச புத்திரர் என்று அழைக்கப்படுகின்ற சுவாமி பிரம்மானந்தர் அவரையும் தமிழகத்துக்கு அழைத்து வந்து அன்பர்களுக்கெல்லாம் அருளாசியை வழங்கியிருக்கிறார். இப்படி சுவாமிகள் பார்த்து வந்தார். அன்பான தம்பிகளே, இதெல்லாம் நமக்கு ஒரு இன்னைக்கு நினைக்கும் போது அவருடைய வாழ்க்கையில் முக்கியமான நிகழ்ச்சிகள் நிறைய நடந்தது. இன்னைக்கு நினைக்கும் பொழுது இதெல்லாம் சாதாரணமான விஷயம் அப்படின்னு தான் தோணும். ஆனால் ஒரு கணம் நம்ம வாழ்க்கையோடு ஒப்பிட்டும் நம்ம அருகில் இருப்பவருடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டும் பார்க்கும் பொழுது தான் ஒரு மனிதர் எப்படி பல பேரை இன்ஸ்பயர் பண்ண முடியுது. இப்போ நாம் இருக்கிறோம், நாம் பேசியோ நம்ம வாழ்க்கையை பார்த்தோ யாராவது இன்ஸ்பயர் ஆவாங்களா? முடியவே முடியாது. அது இல்லாமல் மகான்களால் மட்டும்தான் அது முடியும். அவரால் தூண்டப்பட்டு அவரால் வழிகாட்டப்பட்டு பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் உருவாக்குங்க. அந்த வகையில் ராமகிருஷ்ணானந்தர் மிகப்பெரிய சாதனையை செய்தார். அவரால் தான் இந்த தென்னகத்தில் தமிழ்நாட்டில்
கர்நாடகாவில் ஆந்திராவில் கேரளாவில் பல மடங்களும் கல்வி நிலையங்களும் உண்டாச்சு. அவருடைய முயற்சியால் தான் இன்றைக்கு 1000 பேர் இந்த ஒழுக்கமும் பண்பும் நிறைந்த கல்வியை பெற்று கொண்டு வருகிறார்கள். சுவாமி விவேகானந்தர் சொல்வார், மனிதனாக்கும் கல்வி நமக்கு வேண்டும். ஒருத்தனை மனிதனாக்குற கல்வி வேண்டும். இன்றைக்கு நம்ம கல்வின்னு பார்க்கும் பொழுது அதை மனிதனாக்குதான் என்னன்ட்டு சரியா தெரியவில்லை. பல பேருடைய நடவடிக்கை, மெத்த படித்தவர்களுடைய நடவடிக்கை, மெத்த படித்தவர்கள், பெரிய பதவியில் இருப்பவர்கள் எல்லாம் லஞ்சம் ஊழல் என்று ஈடுபட்டு இருக்கிற காலகட்டத்தை பார்க்கும் பொழுது நாம் வெறும் படிப்பு மட்டும் பார்த்தாது, அதோடு சேர்த்து மிக உயர்ந்த ஆன்மீக சிந்தனைகளும். ஆன்மீகம்னா என்ன, சாமி கும்பிட்றதுன்னு நினச்சிக்க வேண்டாம். சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார், ஒரு பாமரனை பண்பு உள்ளவனாகவும் பண்பு உள்ளவனை தெய்வமாகவும் மாற்றுவது தான் மதத்தினுடைய குறிப்பு. நம்ம எல்லாம் நம்ம தெய்வமாக நிலைக்கு உயர்த்தி கொள்ளணும். நம் மனதில் எண்ணங்கள்லாம் நிறைய வரும். இப்போ 2 நிமிஷம் நாம் தியானம் செஞ்சோம், இந்த கண்ணை மூடி 2 நிமிஷம் இருக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய பாடுபட வேண்டியது பார்த்தீங்களா? அப்போ மனதில் நம் மனதில் வந்த எண்ணங்கள்லாம் எவ்வளவோ எண்ணங்கள் இருக்கும். இப்படி இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் தூய்மைப்படுத்தி தெய்வீக எண்ணமாக மாற்ற முடியுமா? சாதாரண நிலையிலிருந்து நாம் தெய்வீகமாக உயர முடியுமா? நம்மால் முடியும். நம்மால் நினைச்சா மிக தீய மனிதனாகவும் மாற முடியும், நாம் நினைச்சா மிக உயர்ந்த மனிதனாகவும் மாறும். அப்படி இருக்கும்பொழுது தெய்வீகமாக மாற வேண்டும். சுவாமி விவேகானந்தர் கல்வியை குறித்து குறிப்பிடும்போது சொல்வார், மனிதனுக்குள்ளே ஏற்கனவே புதைந்திருக்கின்ற பரிபூர்ண தன்மையை வெளிப்படுத்துவது தான் கல்வி. நமக்குள்ள இருக்கிற எல்லா விதமான ஃபுல்னஸ், எல்லா விதமான சிறப்புகளை வெளிப்படுத்த வேண்டும். எல்லா விதமான அசிங்கங்களையும், எல்லா விதமான அருவறுப்புகளையும், எல்லா விதமான ஆபாசங்களையும் வெளிப்படுத்துவதல்ல அப்படின்னு சொல்லிட்டு நாம தெய்வமாக உயர வேண்டும் சொல்ல, அந்த வகையிலே சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் நம்ம எல்லோரையும் வழிநடத்தி இந்த உயர்த்த நிலைக்கு கொண்டு வரதுக்கு அவர் அப்பொழுது பாடுபட்டார். அன்பான மாணவர்களே, இன்றைக்கு நம்ம எல்லாம் வழி தவறி போக செய்வதற்கு, கண்ணா பண்ணான்னு வாழ்க்கை வாழ செய்வதற்கு ஆயிரக்கணக்கான விஷயங்கள் வெளியில் தயாராக இருக்குதா இல்லையா? எத்தனை மொபைல் ஃபோன் ஒன்றே போதும், எல்லா விதத்துலேயும் ஒரு மனிதன் கீழே விழுறதுக்கு அது ஒன்றே போதும். அப்படி எல்லாம் போய்கிட்டு இருக்குது. எல்லா விதங்களிலும் கெட்டதை காண்பிப்பதற்கு திரைப்படங்களும் தொலைக்காட்சியும் தயாராக காத்திருக்குது. எல்லா விதத்திலும் வழி தவறி போகிறதுக்கு ஒரு பையனுக்கு அதிக வாய்ப்பு. அப்படி இருக்கும் பொழுது நல்ல பண்புள்ளவர்களாக, நல்ல குணத்தில் சிறந்தவர்களாக, நல்ல உயர்ந்த வாழ்க்கை முறையை நாம் பின்பற்ற வேண்டும் நினைப்பவர்களாக மனிதர்களுக்கு உருவாக வேண்டும். சுவாமி விவேகானந்தர் அதை சொல்கிறாரு, மனிதர்கள் மனிதர்கள் தான் வேண்டும் அப்படின்ட்டு. எந்த மாதிரி மனிதர்கள்? சுயநலம் இல்லாத, பொது தொண்டிலே ஆர்வம் நிறைந்த, எல்லா ஆற்றல்களும் பொருந்திய, சொந்த காலில் நிற்கக்கூடிய திறமை வாய்ந்த மனிதர்கள் இப்பொழுது நமது நாட்டுக்கு தேவையில்லை. மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. யாராவது ஒரு ஆளாவது தனது சுயநலத்துக்கு அப்பாற்பட்டு சிந்திக்க முடியுமா? முடியவே முடியாது. ஆகவே நம் நிறுவனத்தில் படிக்கின்ற நீங்கள் எல்லாம் உயர்ந்த சிந்தனையோடு மிகச்சிறந்தவர்களாக வர வேண்டும். உண்மை பேசுபவர்களாக, நேர்மையிலே ஊன்றி நிற்பவர்களாக வர வேண்டும். இப்போ நம்ம இருக்கிறவங்களை கேட்டால் யாரெல்லாம் வருங்காலத்தில் பதவிக்கு வரும்பொழுது நேர்மையாக இருப்பீர்கள், லஞ்சம் வாங்காமல் வாழ்க்கை வாழ்வீர்கள் கேட்டால் மிக குறைவான பேர் தான் கை தூக்குவாங்க. எல்லாராலையும் தூக்க முடியுமா? வருங்காலத்தில் எந்த லஞ்சமும் ஊழலும் இல்லாமல் வாழ்கிறதுக்கு நீங்கள் தயாரா? ஒன்றும் சத்தமே இல்லை பார்த்தீங்களா? ஏன்னா நாம் கண்ணில் பார்க்கறதெல்லாம் கேட்பதெல்லாம் இப்படி அருவறுப்பு நிறைந்த விஷயங்கள், உயர்ந்த விஷயங்கள் தான். நல்ல புத்தகங்களை எல்லாம் நீங்கள் படிக்க வேண்டும். நல்ல சிந்தனை உள்ள நமது ஆசிரியர்களிடத்தெல்லாம் உரையாட வேண்டும். எப்படி இதெல்லாம் உயர்ந்தது அதையெல்லாம் பார்க்க வேண்டும். நம்ம திருக்குறள் திருக்குறள்னு சொல்லுவோம் இல்லை, திருக்குறள் இல்லாத விஷயங்களும் இல்லைன்னு சொல்லுவோம். ஆனால் அந்த திருக்குறளை மனப்பாட பகுதிக்கு மட்டும்தான் நாம் பயன்படுத்திக்கணும். அதை தாண்டி யாராவது திருக்குறள் பிரகாரம் நாம் வாழ முடியுமா? முடியாது. ஏனென்றால் வாழ்வதற்கு ஆசை இல்லை, வேறு ஒன்று வாழ்கிறாங்க கொஞ்சம் பேர். ஆகவே மாணவ செல்வங்களே, இந்த நல்ல நாளிலே நீங்கள்லாம் ஒரு உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த நமது பாரத தேசத்திற்கு என்னால் முடிந்த அளவுக்கு பங்கீடை நான் கொடுப்பேன். எப்படி? எனது தூய்மையான வாழ்க்கை மூலம். பெருசாக நாம் ஒன்றும் செய்யறது, நாம் நல்லவர்களாக இருந்தால் போதும். சுவாமிஜியோட முக்கியமான ஒரு வார்த்தை என்னென்னா, பி அண்ட் மேக். முதலில் நீ நல்லவனாக இரு, நல்லவர்களை உருவாக்கு. நல்லவனாக இருக்கிறது அவ்வளோ சுலபமான காரியம் இல்லை. பெற்றோருக்கு கீழ்படுத்தவனாக, ஆசிரியரிடத்தில் அன்புடையவனாக, எல்லோ மக்களையும் நேசிப்பவனாக,
சுயநலம் இல்லாத இருப்பவர்களாக வாழ்றது அவ்வளவு சாதாரணமான காரியம். தீயவனாக வாழ்றது ரொம்ப ஈஸி. ஆகவே மக்களே, மாணவ செல்வங்களே, இப்போ நீங்கள் தான் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டிய விஷயம். நாடு முழுக்க நீங்கள் சுற்றி சுற்றி பாருங்க, எல்லோரும் சுயநலம் இருந்தவர்களாகவும் பணத்தாசை பெற்றவர்களாகவும் எப்படியாவது வாழ்ந்து முடிக்க வேண்டும்ங்கிற அந்த ஒரு வெறி உள்ளவர்களாக தான் இருப்பார்களே. வாழ்க்கையை ருசிகரமானதாக, வாழ்க்கையை அர்த்தம் உள்ளதாக ஆக்கி கொள்வதற்கு ரொம்ப குறைவானதாக தான் இருக்காங்க. ஆகவே நாமெல்லாம் அத்தகைய ஒரு மனிதனாக உருவாக்க வேண்டும். இந்த அற்புதமான திருநாளிலே பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர், தூய அன்னை சாரதா தேவியார், சுவாமி விவேகானந்தர் மற்றும் சசி மகராஜ் என்று அழைக்கப்படுகின்ற சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் அவருடைய ஆசிகள் எல்லாம் நமக்கு நிறைய இருக்க வேண்டும். நமது வாழ்நாளிலே நாம் ஏதாவது ஒரு சாதனை படைத்தவராக இருந்து நமக்கும் நமது குடும்பத்திற்கும் நாம் சார்ந்த இந்த சமுதாயத்திற்கும் உபயோகமுள்ள ஒரு சிறந்த மானுடனாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வோம், நிறைவு செய்வோம். ஓம் ராமகிருஷ்ணன் ஜெகத்குரும் பாதரத்மே தயோசித்வா பிரணமாமி முகர் முகர். மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி புனிதரும் சேவடி கோமலமே. ஒன்றைவார் சடைமேல் படிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தி என்னாலும் பொருந்துகவே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஓம்.